மதுரை மீனாட்சி அப்பள யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவனை தேடி நிகழ்ச்சியில நம்ம நிறைய கோயில்களை இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். வித்தியாசமான கோயில்கள், வித்தியாசமான ஆன்மீக தலங்கள் எங்க இருக்குன்னு தேடி போறதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மையான நோக்கம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தலமும் ரொம்ப வித்தியாசமான ஆன்மீக தலம் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு அப்படின்னு தெய்வ புலவர் சொன்னார் இல்லைங்களா. எப்படி உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அகரம் என்பது தொடக்கமாக இருக்கிறதோ, அதே போல உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் என்பவனே தொடக்கமாக இருக்கிறான் அப்படிங்கிறதா இதோட பொருள். அப்படி இறைவனை பற்றி அழகாக சொன்ன அந்த புலவனுக்கே ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல, திருவள்ளுவருக்கு கோயிலா? இடையில ஏகப்பட்ட சர்ச்சை நடந்துச்சாங்க. திருவள்ளுவருக்கு காவியை கட்டி விட்டீங்க, அவரை அதாக்கிட்டீங்க இதாக்கிட்டீங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு இல்லைங்களா. ஆனா ஒரு ஊர்ல ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் திருவள்ளுவரை தெய்வமாக நினைத்து கோவில் கட்டி வழிபடுகிறார்கள். அது எங்க இருக்கு? நம்ம விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டத்துல புதுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன, எதற்காக திருவள்ளுவருக்கு இங்க கோயிலை கட்டி வச்சிருக்காங்க, யார் இந்த கோயிலுக்கு உடைமைப்பட்டவர்கள், என்ன அடிப்படையில திருவள்ளுவருக்கு கோயில் கட்டப்பட்டு பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது அப்படிங்கிறத உங்களை போலவே நாங்களும் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆர்வமா இருக்கோம். வாங்க புதுப்பட்டிக்கு போகலாம், திருவள்ளுவர் கோவிலை போய் பார்க்கலாம். தெய்வ புலவனை தேடி இந்த பயணம் இனிதே ஆரம்பமாகுது. மதுரைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா மதுரை ரிங் ரோட்ல இருந்து, அதாவது ஏர்போர்ட்டை தாண்டின உடனே இடது பக்கம் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை வரும், டோல்கேட் ரோடு தான் அது. இந்த தூத்துக்குடி ரோட்டில் டோல்கேட்டை தாண்டின உடனே ஒரு 15 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் தான் அமைஞ்சிருக்கு காரியாபட்டி. இந்த டோல்கேட்டை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் காரியாபட்டி இடதுபுறமாக வரும். காரியாபட்டி ஊர் ஆகா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கிராமம் சார்ந்த ஒரு அற்புதமான நகரம். இங்கே பாருங்க, ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. இதுதான் நாம் புதுப்பட்டிக்கு போகிற ரோடு, திருச்சுழி சாலை. இந்த திருச்சுழி சாலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ள இந்த புதுப்பட்டி அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கு. கிராமம் அற்புதமான கிராமம். இந்த கிராமத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது, பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குது. இங்கே இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மிகப்பெரிய அளவில் அரசு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாகலாம் இருக்காங்க. அற்புதமான ஒரு ஊர். இந்த புதுப்பட்டியிலிருந்து மறுபடியும் நம்ம திருச்சுழி போகிற சாலையில் கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இங்கே வா, இங்கே தான் ஐயன் திருவள்ளுவருக்கு அற்புதமான இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. ரோட்டு மேலேயே அழகா அற்புதமா நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு திருச்சுழி வழியாகவும் காரியாபட்டி வழியாகவும் டவுன் பஸ்ல வந்து இறங்கலாம். கோவில் உள்ளே இந்து ஆகம விதிப்படி வலதுபுறமாக விநாயகர் இருக்கிறார். மூலவருக்கு சற்றே இடதுபுறமாக முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அமைதியாக காட்சி தருகிறார். மனைத்தக்க மாண்புடையான் என்னும் குரலோடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுறிந்து தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் அற்புதமான குரல் வரிகளோடு கருவறையில் திருவள்ளுவர் அமர்ந்த கோலத்தில் அழகாக காட்சி தருகிறார். அதாவது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா புதுப்பட்டி கிராமத்தில் திருவள்ளுவருக்கு கோயில் கட்டி கோவில் கட்டி வழிபட்டு வருகிறோம். எங்களுடைய முன்னாள் நாகரிக சோசியர் அவர்கள் தான் இந்த கோயிலை முதல்ல ஆசீர்வாதம் எடுத்து தலைப்பாக நடத்தி கொண்டு வந்தவர். இப்போ அவருடைய மகன் இப்போ கோயில் பூசாரியாக இருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடி அவர்கள் பூசாரியாக இருந்தவர் நாகரிக சோசியர். அவருடைய வாரிசு இப்போ வந்து கோயிலுக்கு பூசாரியாக இருக்கிறாரு. நான் வந்து பல இடத்துகளில் இருப்போம், அருப்புக்கோட்டை, விருதுநகர், மதுரை,
மாடிப்பட்டி இப்படி ஏரியாக்கள்லாம் இருக்கோம். நான் வந்து இப்போ இந்த ஊரில் நாங்கள் ஒரு நாலு வீடு இருக்கோம். நானே இந்த கோயிலுக்கு பாதுகாப்பாக ஒரு விளக்கு போட்டு தீவாரணம் காட்டி வந்துருக்கேன். எல்லாருமே நாங்கள் அந்த திருவள்ளுவருக்கு முட்டிப்பட்ட நன்னாள் வந்து ஆசி பவர் நம்பி அன்றைக்கு திருவள்ளுவர் முட்டிப்பட்ட நன்னாள். ஆனால் அவர் பிறந்தது வந்து மயிலாப்பூர். அது வந்து நம்மளுக்கு சொல்லத்தான் கேட்டு மயிலாப்பூர் வரை இருந்து அவர் திருச்சூரில் ஏறி 1330 குரல் அவர் இயக்கியிருக்காரு. அந்த மையப்பட்டு அவர் மயிலாப்பூர் வரை இருந்தார். அதுக்கு முன்னாடி காட்டு பக்கத்தில் ஏதோ அடக்கமாக இருந்ததாக கேள்விப்பட்டோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து சரியாக தெரியலை. நாங்கள் இப்போ இந்த கோயிலை கட்டி நாங்கள் பல வருஷமாக 1929 இந்த கோயிலை வழிபட்டு வருவோம். இந்த முன்னோர்கள் வந்து நாங்கள் அதை சிறப்பாக நடத்தி வந்தாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க. இப்போ அவருடைய மகன் நான் இங்கே சொல்லியிருந்தாங்க எல்லாம் தலைமையாக நடத்தி கொண்டு நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற வழிபாடு வச்சு நாங்கள் எல்லாருமே கலாச்சாரம் நாங்கள் கொண்டாடிட்டு வரோம். ஐயா, திருவள்ளுவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு உலக பொதுமறை இருந்தவர், ஒரு எல்லாருக்கும் உடம்பப்பட்டவர். ஆனா திருவள்ளுவருக்குன்னு தனியா ஒரு கோயிலை கட்டி அவரை கும்பிடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான உடமை அவரோட இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நான் வந்து சாதாரண திருவள்ளுவர் உங்களுடைய முன்னோரா, உங்களுக்கு முன்னோடியா, உங்கள் குலத்தில் இருந்தவரா, அந்த அடிப்படையில் நீங்க அந்த திருவள்ளுவருக்கு கோயில் கட்டி கும்பிடுறீங்களா, இல்ல அவர் வந்து உலக பொதுமுறை கொடுத்த ஒரு நல்ல உத்தமர் அவரோட மனங்கள் அப்படிங்கிறதுனால நாங்க அதை செஞ்சு செய்வோம் உலக உத்தமத்தை அவரு. ஆனா அவர் ஏழை வச்சு அவர் ஏழை வச்சுட்டே நாங்கள் சுருசியமா தொழில் பார்க்குவாங்க. அவர் வந்து அந்த நேரத்தில் ஓலை ஏழை வச்சு நூலை போட்டு அவர் சுருசியை பார்க்குற மாதிரி அவர் கொண்டு வந்தார். இப்போ நாங்கள் அதவே பயன்படுத்தி எங்க ஆட்கள் அதை வந்து இப்போ நாங்கள் சாதகம் வாங்கி சுருசியை பார்த்து பார்த்துட்டு வர்றாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு எனக்கே இப்போ படிப்புக்கு இந்து வருவேன். என்னுடைய சர்டிஃபிகேட்டே இந்து வட்டம் இல்லை. அதுக்கு முன்னாள் உள்ளவங்க எல்லாருமே, அதாவது நாங்கள் நாகரிக சோசியல் வள்ளுவர், என் பேர் ஆரியமன், ஆரியமன் எஸ் ஆரியமன், இந்து வள்ளுவன் அந்த மாதிரிதான் சர்டிஃபிகேட்டு. எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்து வள்ளுவன், எங்கள் ஜாதிகளுக்கு எல்லாத்துக்குமே வள்ளுவன் சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட்டு இருக்குது ஸ்கூலு மற்ற இடங்கள்ல எல்லாமே நாங்கள் இந்து வள்ளுவன் தான் கொடுத்துட்டு வரலாம். எங்கள் அது முன்னோர்களெல்லாம் அந்த இந்த வள்ளுவனை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நாங்கள் அதை வச்சே பயன்படுத்தி நாங்கள் கொண்டாடிட்டு வரோம். வள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் எழுதினாரு, நிறைய விஷயங்களை சொன்னாரு. அவர் மேல கொண்ட பற்றுனால உங்க முன்னோர்கள் வந்து அவரை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அப்படியே தொண்டு நாங்க அதை அப்படியே கொண்டாடிட்டு வர்றோம். அவருக்குன்னு ஒரு கோயில் கட்டி அவருக்குன்னு ஒரு நாங்களும் எல்லா தலைக்கட்டில் உள்ளவங்க எல்லாம் அங்க வந்து ரெண்டு நாள் இங்க இருந்து அன்னதானம் போடுவோம், ஆடல் பாடல் வைப்போம், நரிக்கொட்டி கரகாட்டம் எல்லாம் வைப்போம். ஏன் 50 நிறுவனாந்தர் வாதியார் வந்திருக்காங்க 1950 இதே இடத்துக்கு. 50 வந்து 50-51 நினைக்கிறேன், 51 நிறுவனாந்தர் வாதியார் வந்திருக்காரு. தாரமன் வாதியார் வந்து 60 வந்து தாரமன் பாட்டியா ஒரு ஒன்று கட்டிடணும் கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி அப்படியே நாங்கள் கொண்டாடிட்டு வந்து திருவள்ளுவருக்கு கொண்டாடினா மறுநாள் என்ன பண்ணோம், ஸ்கூல் பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு பரிசு கொடுத்து எழுத்து போட்டி வைப்போம், சுழல் போட்டி வைப்போம். அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல பெரிய பரிசு கொடுத்து, அப்புறம் 10-20 பிள்ளைகளுக்கு ஆறுதல் பரிசு கொடுத்து, அந்த மாதிரியெல்லாம் ஆறுதல் எல்லாத்துக்குமே ஆறுதல் பரிசு கொடுத்து மறுநாள் அந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொடுக்குறோம். ஐயா, இப்போ திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கே பொதுவானவர் அப்படிங்கிற ஒரு கருத்து, தமிழர்களுக்கு முன்னோடியானவர் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவும் போது இடையில திருவள்ளுவருக்கு காவி கட்டுறதோ திருவள்ளுவருக்கு பட்டை அடிக்கிறதோ அவங்களுக்கு சர்ச்சையாச்சு. அவர் திருவள்ளுவர் என்ன இந்துவா, அவருக்கு வந்து இந்து சாயம் பூசுறீங்களே
அவர் கடவுளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்னில் போனாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கேள்விக்கு? நாங்க அவரை ஒரு கடவுளாவே நினைச்சு நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரோம். திருவள்ளுவருக்கு நாங்கள் அவர் ஜாதியை வச்சு வந்தோர் ஜாதியை வச்சு நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரோம். எல்லாம் முன்னோர்கள் அந்த காலம் 1929 அந்த மாதிரியே நாங்கள் கொண்டாடி கொண்டு வரோம். சாதியுடைய வேற்றுமையெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் திருவிழாவை பார்க்கணும் ஐயா அப்படின்னா உடனே ஒரு மாலையா வேண்டுவாங்க, ஒரு இதா போடுவாங்க, ஒரு துண்டை போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் அதை இருப்பேன், இருந்து அதை வழிபாடு பண்ணி கொடுத்துருவேன். எங்க இனங்கள் பூரா வந்துருவாங்க, எங்கெங்கே இருந்தாலும் வந்துருவாங்க. மதுரையில இருக்காங்க, இது சிங்கப்பூர்ல கூட ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்பட்டி விருதுநகர், விருதுநகர் பெரும்பாலும் எங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கிறது விருதுநகர் தான். திருவள்ளுவர் கோயில் கன்னியாகுமரியில கருணாநிதி ஐயா கட்டியிருக்காரு. இங்க மெட்ராஸ்ல வந்து வள்ளுவர் கோட்டம்னு இருக்கு, ஒரு சப்பரத்துல ஒரு வள்ளுவரை வச்சு அப்படியே இருக்கு. அதுக்கு வந்து எந்த வழிபாடும் இல்லை, எந்த திருவிழாவும் இல்லை. நாங்கள் இந்த ஒரு திருவிழாவை கொண்டாடி பண்ணோம். அரசாங்கம் எது செஞ்சாலும் நாங்க ஏத்துக்கிறது தெரியாதே இருக்கும். இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட உங்க சமுதாய மக்கள் மட்டும் அரசாங்கம் ஏத்துக்கிறதும், அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாலும் இந்த வள்ளுவர் இடத்துல வந்து ஒரு ஆள் பொறுப்பா இருக்கு, அதை நடத்தி செஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே தயாரா இருக்கு. இப்ப ஐயாவுக்கு திருவிழா நடத்தும் போதோ மற்ற நாட்கள்லயோ பிராமண ஆச்சாரியர்கள் வர வைப்பீங்களா? ஐயர்கள் வந்து மந்திர ஓதுவாங்களா இல்ல நீங்களே திருப்பூர்ல ஐயர்கள் தான் ஐயர் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் தான் பண்ணுவோம். ஆளும் விதிப்படி தான் ஐயர் ஒண்ணுமே கும்பாபிஷேகம் பண்ணலாம். நல்லா யாகசாலை கட்டி முன்னால யாகசாலை கட்டி அதுல இருந்து கும்பாபிஷேகத்துக்கு ஐயர் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம். இனி இப்ப வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குன்னு பாருங்க, 4 வருஷம் இருக்குன்னு பாருங்க. நான் 12வது வருஷத்துல இன்னொரு கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது. போகிறதுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கும், அதுக்கு சிலைகளுக்கெல்லாம் ஒரு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு 2வது கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ அது நாங்கள் எங்கள் இடத்துலயே நாங்கள் வரிய போடுவோம். வரிய போட்டு உங்களை மாதிரி வரவங்கிட்ட நண்பனை கொடுத்தா அதையும் ஏற்றுக்கிடுவோம். நண்பனை கொடுக்கணுன்னே வேணாம்னு சொல்ல மாட்டோம், ஏற்றுக்கிடுவோம். இதே கிராமத்தில் நாங்கள் நண்பனை வாங்கியிருக்கோம், நண்பனையும் கொடுத்துருக்காங்க, அதை கண்ணுவட்டிலையும் போட்டிருக்கோம். மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் திருவள்ளுவர் சொல்லுவோம். பட் அவருக்கு வந்து ஆழவிதிப்படி வந்து பெரியவர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி யாகம் பண்ணுவாங்க, அதை பற்றி கோவிலுக்கு வந்து கோவரங்கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுன்னா ஐயர் கண்டிப்பா கொண்டு வந்து தான் பண்ணணும். அப்பதான் சாமிக்கும் நல்லது. ஒரு உருவத்திற்கு ஐயர்கள் வாக்கு பற்றாலே ஒரு விமர்சனம் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே சொந்தம், எல்லாத்துக்கும். யார் வேணாலும் திருவள்ளுவர் கோயில, எல்லாம் ரோட்ல வழியில போறவங்க எல்லாம் பரவாயில்லையா திருவள்ளுவர் கோயில் இங்க நல்ல கோயிலா இருக்கு அப்படின்னு பெரும் போட்டேன். ஒவ்வொருத்தரும் வண்டியை நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டி வருவாங்க, ஐயா பார்க்கணும் ஐயா அப்படின்னு வாங்க. அப்படியே உடனே கோவிலை திறந்து அந்த சிலையை காட்டணும். 75 இந்த சிலையை வச்சிருக்கேன், 1975 அந்த சேலையை உள்ளாங்க. அதுக்கு முன்னாடி அந்த படமே, இப்போ அந்த படத்தை வச்சு, அந்த படத்தை வச்சு அந்த சேஞ்சு அந்த அப்பெல்லாம் போட்டுக்கலாம். பூசாரி எடுத்துகிட்டு வருவாங்க, சங்கர நாராயணன் பூசாரி படம் எடுத்துகிட்டு வந்து
அம்மனாச்சாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கரகத்துக்கு வந்து பூஜை நடத்தி உச்சக்கால பூசை 11 மணிக்கு முடிக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பூசை. அப்போ பூஜை நடத்தி அந்த சமயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுகளுக்கெல்லாம் காட்டி 2வது அன்னதானம் ஆரம்பிக்கும். அன்னதானம் ஆரம்பிச்சு முடிச்சுருவாங்க. மற்ற நிகழ்ச்சிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து நேரத்தில் வள்ளுவருக்கு கோயில் இருக்கு, அவர்களுக்கும் பெருமை தான், எங்களுக்கும் பெருமை, எல்லா ஜனங்களுக்கும் பெருமை தான். அந்த மாதிரி அவங்க எங்க முன்னோர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து அவருக்கு பதிலாக எங்கள் முன்னோர்களுக்கு பதிலாக நாங்கள் திருவள்ளுவருமே நாங்கள் குலதெய்வமாக வச்சு அவரை நாங்கள் நல்லதாக வச்சு நல்லா கொண்டாடிட்டு நாங்கள் வரலாம். திருவள்ளுவருமே நாங்கள் முன்னோராக நினைச்சு நாங்கள் வழிபாட்டு கொண்டு வரலாம். அந்த மாதிரி யார் வேணாலும் செய்யலாம், யார் எல்லா மதமும் செய்யலாம். இந்து மதம் செய்யலாம், கிறிஸ்தவ மதம் செய்யலாம், ஏசுமே சொல்றாரு கடவுள் கடவுள் வழிபட்டு கடையேஸ்வரர் கொண்டாடி வரணும் அப்படின்ற எங்களுக்கு ஒரு பற்றுகள். அதான் வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷம்.